பிறக்கவிருக்கும் தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் முகமாக பொருட்கள் மற்றும் புத்தாடைகளை கொள்வனவு செய்வதில் மக்கள் தற்போது அதிக மும்முரமாக ஆர்வம் காட்டியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. இதேவேளை பண்டிகை காலத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் சன நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதிகளில் சிவில் உடை அணிந்த போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிரியுமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். மக்கள் ஆலய தரிசனம் மேற்கொண்டு மரக்கறி உணவுகளை அதிகம் சமைத்து உண்டு விருந்தோம்பல் செய்வது வழக்கம். இதனை சாதகமாக பயன்படுத்தி வவுனியாவில் மரக்கறி விற்பனையாளர்கள் மரக்கறிகளின் விலையை சடுதியாக உயர்த்தி விற்பனை செய்து வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நேற்றைய தினம் 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தக்காளி பழம் 240 ரூபாய்க்கும் 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கத்திரிக்காய் 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் அனைத்து மரக்கறிகளின் விலையும் ஒரே நாளில் சடுதியாக அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ் மக்களை கொண்ட பிரதேசமாக காணப்படும் பட்டிருப்பு தொகுதியின் வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக திகழ்ந்து வரும் களுவாஞ்சிக்குடியில் மக்கள் இன்று பொருட்கொள்வனவுகளிலும் புத்தாண்டைகளை பொல்வனவு செய்வதிலும் ஈடுபட்டு வருவதை அவதானிக்க முடிந்தது. கொரோனா அச்சத்தின் மத்தியிலும் வியாபாரிகளும் பொதுமக்களும் சுகாதார நடைமுறைகளை மேற்கொண்டு முகக்கவசம் அணிந்து செயற்படுகின்றனர். இந்நிலையில் களுவாஞ்சிக்குடி போலீசார் பாதுகாப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது. திருகோணமலை மாவட்டத்திலும் மக்கள் தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்காக பொருட்கள் மற்றும் ஆடை அணிகலன்களையும் தற்போது கொள்வனவு செய்து வருவதனை அவதானிக்க முடிகிறது. மலையகத்தில் இன்று பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் மலையக நகரங்களை நோக்கி பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வருகை தந்திருந்தனர். இவர்களில் பலர் முறையாக முகக்கவசம் அணியாது சமூக இடைவெளிகளை பேணாது இருந்த நபர்களையும் போலீசார் எச்சரித்தனர். இதேவேளை பண்டிகை காலத்தை முன்னிட்டு அலுவலக புகையிரத சேவை, பொது பயணிகள் புகையிரத சேவை உள்ளிட்ட 30 புகையிரத சேவைகள் நாளை மற்றும் நாளை மறுதினம் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 21 விசேட புகையிரத சேவைகள் எதிர்வரும் 18 தேதி வரை அமுலில் இருக்கும் என புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. பண்டிகை காலத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் சன நடமாற்றம் அதிகமாக உள்ள பகுதிகளில் சிவில் உடை அணிந்த போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புத்தாண்டு காலப்பகுதியில் போலீசார் மேற்கொள்ளும் சுற்றுவளைப்புகளில் COVID-19 தொற்றை கட்டுப்படுத்தும் சுகாதார வழிகாட்டல்களை மீறும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். வர்த்தக நிறுவனங்களை நடத்தி செல்லும் நபர்கள் மற்றும் நுகர்வோர் உரிய சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றனரா என்பதை சிவில் உடையில் நேற்று முதல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசார் கண்காணிப்பதுடன் வழிகாட்டல்களை மீறுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோன்று பஸ்களில் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய பயணிகள் அழைத்துச் செல்லப்படுகின்றனரா என்பது குறித்தும் அவதானம் செலுத்த விசேட போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புத்தாண்டு காலப்பகுதியில் இலங்கையில் அதிகமான விபத்துகள் ஏற்படுவதால் அவற்றை தடுப்பதற்காக 24 மணித்தியாலமும் விசேட நடவடிக்கைகள் இடம்பெறும். யாழ்ப்பாணத்தில் தற்போதுள்ள கொரோனா நிலைமையினை எவ்வாறு நிர்வகிப்பது போன்ற விடயங்கள் தொடர்பில் நான் இன்று ஆராய்ந்து இருந்தேன். எதிர்வரும் நாட்களில் சிங்கள தமிழ் புத்தாண்டு வர இருக்கிறது. எனவே பொதுமக்கள் தமது புத்தாண்டை மிகவும் அமைதியான முறையில் கொண்டாடுவது மிகவும் சிறந்தது. மேலும் இலங்கை போலீசார் முப்படை உட்பட இராணுவத்தினருக்கு சிங்கள தமிழ் புதுவருடத்திற்காக வீடு செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது. இதற்கான பிரதான காரணம் அவர்கள் நாட்டிற்காக வேலை செய்யக்கூடியவர்கள். எனவே நாட்டினதும் மக்களினதும் பாதுகாவலரான இராணுவம் உட்பட முப்படையினர் திகழ்கின்றனர். இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் இன்னும் குறைவடையாத நிலையில் மக்கள் பொறுப்பற்ற விதமாக செயற்படுகின்றனர் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. பெரும்பாலான மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமல் செயற்படுகின்றமையினால் புதுவருட புத்தாண்டிற்கு பின்னர் கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கத்துக்கு உள்ளாகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவர். மேலும் சுகாதார வழிமுறைகளை பேணாவிட்டால் எதிர்வரும் மே மாதம் முதல் கொரோனாவின் மூன்றாவது அலையை சந்திக்க நேரிடும் எனவும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளனா்.